கார்த்திக் சுப்பராஜ் டைரக்ஷன்ல ரிலீஸான ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி செமையா தியேட்டர்ல ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் படம் பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்கார்னா, ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் படம் ஒரு குறிஞ்சி மலர், கார்த்திக் சுப்பராஜின் அற்புதமான படைப்பு, வித்தியாசமான கதை மற்றும் கதைக்களம், சினிமா ரசிகர்கள் இதுவரைக்கும் பார்க்காத புதுமையான காட்சிகள், லாரன்ஸால் இப்படியும் நடிக்க முடியுமா என்ற பிரமிப்பை நமக்கு உண்டாக்குகிறது. எஸ் ஜே சூர்யா இந்நாளின் திரையுலக நடிகவேள், வில்லதனம், நகைச்சுவை, குணசித்திரம் என மூன்றையும் கலந்து அசத்தியிருக்கிறார். திருவோட கேமரா விளையாடியிருக்கிறது. கலை இயக்குநரின் உழைப்பு பாராட்டிற்குரியது. திலீப் சுப்ராயனின் சண்டை காட்சிகள் அபாரம். சந்தோஷ் நாராயணன் வித்தியாசமான படங்களுக்கு வித்தியாசமாக இசை அமைப்பதில் மன்னர். இசையால் இந்த படத்திற்கு உயிரூட்டி தான் ஒரு தலைசிறந்த இசையமைப்பாளர் என்பதை இந்த படத்தில் நிரூபித்து இருக்கிறார். இந்த படத்தை இவ்வளவு பிரம்மாண்டமாக எடுத்திருக்கும் தயாரிப்பாளருக்கு என்னுடைய தனி பாராட்டுகள். படத்தில் வரும் பழங்குடிகள் நடிக்கவில்லை, வாழ்ந்திருக்கிறார்கள். நடிகர்களுடன் போட்டி போட்டுக் கொண்டு யானைகளும் நடித்திருக்கின்றன. செட்டானியாக நடித்திருக்கும் விதுவை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அற்புதம். இந்த படத்தில் கார்த்திக் சுப்ராஜ் மக்களை கைதட்ட வைக்கிறார், பிரமிக்க வைக்கிறார், சிந்திக்க வைக்கிறார், அழவும் வைக்கிறார். ஐ ஆம் ப்ரவுட் ஆஃப் யூ கார்த்திக் சுப்ராஜ். மை ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு கார்த்திக் சுப்ராஜ் அண்ட் டீம்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. அண்ட் சூப்பர் ஸ்டாரோட இந்த வாழ்த்துக்கு படக்குழு தங்களோட நன்றியை சொல்லியிருக்காங்க. For more cinema updates, follow us. Think Cinema. Thanks for watching.